இந்த வேளையில் கூட நம்ம ஒரு சில தேவன் வார்த்தை சுருக்கமாக தியானித்து ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆகாயத்திற்கரிசன புஸ்தகம் 1:1 வாசிக்கிறோம், 4 ஆகாயத்திற்கரிசன புஸ்தகம் 1:4 வாசிக்கிறோம். இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்புள்ள பிதாவே, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த கால வேளை நம்முடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி வந்திருக்கிற இந்த வேலையில் எங்கள் மக்கள் நீர் வந்திருக்கிற நாய்க்காய் சோத்துறாண்டவர், எங்களோடு கூட பேச முடியாது, எங்களோட கூட இடைப்பட முடியாது, நாம்கிட்ட மாத்திரம் மயன்படுத்த முடியாது. செபிக்கிறோம்பா, தடைகளாகட்டும் குறையிலேன்ட்டு போவோம், நாம் மாற்ற மயப்பட்டோம். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நல்ல கவனிங்க, இங்கே கத்த ஒரு கேள்வியை நம்முடைய மக்கள் இந்த காலவெளியில் எழுப்புறோம். என்னென்ன அந்த கேள்வி என்ன வந்தாங்க பார்த்தீங்கன்னா, காலம் இதுவோ. அதில் சொல்ல இந்த வீடு பாலாக கிடைக்கிறத நீங்கள் அந்த 2 நல்லா புரிஞ்சிடலாம். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. அதாவது தேவனுடைய வீடு கட்டப்பட வேண்டிய ஒரு சூழல். ஆனால் ஜனங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேவப்பிள்ளை என்ன சொல்கிறாங்கன்னா, இது கட்டுவதற்கான காலம் இது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார், அப்போ நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் நீங்கள் நல்ல சௌகரியமாக வசதியாக நிழலில் இருக்கிறீங்களே, அதற்கான காலம் இதுவா என்று ஒரு கேள்வியை யார் எழுப்புகிறாங்க, கர்த்தர் எழுப்புகிறான். நல்ல கருமையான தேவப்பிள்ளை நல்லா கொள்ளுங்க. ஒரு பக்கம் தேவனுடைய வீடு கட்டப்பட வேண்டும், இந்த பக்கம் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இது கட்டப்பட வேண்டியதுக்கான காலம் இது இல்லைன்னு சொல்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறார், அப்போ நீங்கள்லாம் வந்து உங்கள் வீட்டில் உட்காந்து நிழலில் உட்காந்து இப்படி இருப்பது தான் இது அதுக்கான காலம் இதுவான்னு கேட்டால் இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் சொல்லுங்க, என்ன பதில் சொல்லலாம்? நீங்கள் இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் ரொம்ப வாசிங்க. அதுக்கு முன்னதாக இன்னொரு வசந்தி நம்ம வாசனை கொஞ்சம் அழகாக, 2 புஸ்தகம் 5 26 வாசிங்க. ஜோயல் இறங்கிக்கே வந்து உட்காருவாங்க. அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான், அவர்கள் போய்விட்டார்கள். 26 அப்பொழுது அவன் இவனை பார்த்து அந்த மனுஷன் ஒரு நிமிஷம் இல்லைங்க, இங்கே எலிசா கேஆசி நாகமான் நமக்கு எல்லாம் தெரியும். இந்த கேஎஸ்சி போய் என்ன பண்ணான்னா, கொஞ்சம் எலிசாவுக்கு தெரியாமே கொஞ்சம் பொருட்களை காணிக்கைகளை வாங்கிட்டு வந்துடுறான். வாங்கிட்டு வரும்போது எலிசா அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான். என்ன கேள்வி கேட்குறானா, வாசி. வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களை ஒளிவத் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரர்களையும் வாங்குகிறதற்கு இது காலமா இங்கே இந்த எலிசா தீர்க்கதரிசி ஒரு கேக்குறான் என்ன இது காலமா இதெல்லாம் நீ வாங்கிறதுக்கான நேரம் இதுவா அப்ப என்ன அர்த்தம் அதுக்கான நேரம் இது இல்லை இங்கே கர்த்தர் கேட்கிறாரு என்னுடைய ஆலயம் தேவாலயத்தை கட்ட வேண்டிய நாட்களில் நீங்கள் இந்த காலம் இதுக்கான காலம் இதுதானா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை காலம் இதுவோ அப்படின்னு கேட்கும்போது அங்கே பதில் என்ன சொல்ல போகிறோம் இல்லையா, இந்த காலவேளை கதை நம்மளை கேட்குறேன். என்னென்னா, இந்த தேவனுடைய ஆலயம் என்பது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டிய கடைசி நாட்களில் நம்ம அமர்ந்திருக்கோம். இந்த காலவேளை தியானித்த போது எனக்கு ஒரு சின்ன விஷயம் தோணுச்சு. என்னென்னா, இந்த கொரோனா நாட்களில் அரசு மருத்துவம்லாம் நீங்கள் வீட்டில் தனித்தருங்க, நீங்கள் அப்படி இருங்க நிறைய சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறேன், இப்போ நம்ம உங்களை
சில பாஸ்டர்ஸ்லாம் சில ஊழியக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா கொரோனாவில் அகப்பட்டு செத்து போயிட்டாங்க. அதுக்கு என்ன சில பேர் சொன்னாங்கன்னா மற்ற ஊழியக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணார் மருத்துவர் பேச்சு கேட்காம என்ன பண்ணார் வெளியிலலாம் போனார். அதனால் என்ன வேணுச்சு கொரோனா வந்து செத்து போயிட்டானோ. நீங்கள் கொஞ்சம் அப்படியே நம்ம இதை கொஞ்சம் தியானம் பண்ணும் பரலோகத்துக்கு போகிறோம். ஒரு பக்கம் பரலோகத்தில் போனாக்கா கொரோனாவில் கொரோனா வந்து செத்து போனால் பாஸ்டருங்க. ஒரு பக்கம் கொரோனாவில் வந்து ஆனால் வீட்டிலே உஷாராக இருந்து உயிர் போச்சு கூட 4 வருஷம் வாழ்ந்த பாஸ்டருங்க. பாஸ் பாண்டரு யாரை பாராட்டுவார் ஏய் நீங்கள் தான் ஏன் உஷாரு நீங்கள் கொரோனா வந்து போய் என்ன பண்ணீங்க ஊழியம் செய்யாமல் எங்கே இருந்தீங்க வீட்டுக்குள்ளே பத்திரமா உஷாராக இருந்து கூட 5 வருஷம் என்ன பண்ணீங்க பூமியில் வாழ்ந்துங்க வந்திருக்கிறீங்க இவங்களுக்கு தனியாக கிஃப்ட் கொடுன்னு சொல்லுவாராம். கொரோனா வந்தும் எனக்காக ஊழியம் செய்து தங்கள் உயிரை உயிரென்று பார்க்காமல் உயிர் கொடுத்த இவங்களை பாராட்டுவாரா கொஞ்சம் நீங்களே யோசிச்சு நான் வந்து முடிவு உங்கள்கிட்ட விட்டுறேன் உங்களை வாங்க சொல்ல போங்க சொல்ல இதை யாரை பாராட்டுவார் கர்த்தர். நம்ம நிறைய விஷயம் சொல்கிறோம் இல்லையா நமக்கு ஆண்டவர் ஞானம் தந்திருக்கேன் இல்லை மறுக்கலை நான் அதெல்லாம் வந்து உணவு. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோன்னா இந்த நாட்களை எதுவுமே செய்ய ஏற்ற காலம் இது இல்லை என்று சொல்லி நமக்குள்ள இது ஆராதிக்க ஏற்ற காலமா இல்லை ஊழியம் செய்ய ஏற்ற காலமா இல்லை சுவிசேஷம் சொல்ல முடியும். இப்போ நிறைய பேருக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு கர்த்தர் பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுமா இல்லை பாஸ்டர் இப்போ ரொம்ப வெளியில் போய் சுவிசேஷம் என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது ரொம்ப பிரச்சனை போராட்டம் இல்லையா. நாங்கள் இப்போ சமீபத்தில் ஜம்முக்கு போயிருந்தோம் காலையிலே ஞானஸ்தானம் கொடுக்க போகும்போது அந்த பாஸ்டர் சொல்கிறார் பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுக்க போகலாம் ஒரு 2 பேர் 3 பேர் மட்டும் ஆற்றுக்குள்ளே போகலாம் மீதி பேரில் எங்கே நின்றுங்க தூரமாக நின்றுக்குங்க இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் பிரச்சனை ஜாஸ்தி பார்த்தாங்கன்னா ரொம்ப என்ன பண்ணுவாங்க பிரச்சனை பண்ணுவாங்க ஏன்னா அந்த பாஸ்டரே வந்து ஒரு முஸ்லீம்லேருந்து கன்வெர்ட்டான ஆரிஃப்னு சொல்லி இப்படி பல விதங்களில் நெருக்கம் இல்லையா. அப்புறம் நம்மளே தீர்மானிக்கிறோன்னா இது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட ஏற்ற காலம் இது வல்ல என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சொகுசான இருந்து வாழ அப்படி தான் இது இது அதுக்கான நேரம் நம்ம உள்ளே இருக்க வேண்டிய நேரம் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த காலையில் இந்த கேள்வி கேட்குறாரு இந்த இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க நீங்கள் அப்படியே அந்த அந்த அதிகாரத்தில் அந்த 7 வசனம் வாசிக்கணும் ஆகாய் 1:7 வாசிக்கலாம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே அந்த 6 வசனம் வாசிக்கலாம். நீங்கள் திரளாய் விதைத்தோம். இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜனங்க இது ஆலயம் கட்ட அதாவது தேவனுடைய ராஜ்யம் கட்ட ஏற்ற நேரம் இல்லை என்று சொல்லி எங்கே இருக்கிறாங்கன்னா அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க. அவங்க என்ன பண்ணா திரளாய் விதைத்தோம் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நல்ல ஒரு விஷயம் நல்லா கேளுங்க. நான் எனக்கு சில விஷயம் விகல்பமாக தோணும் விகல்பமான விஷயம் இல்லையா. அதாவது எப்படின்னா ஒருத்தர் சொல்கிறார் கொரோனா நல்ல ஏன்னா நேரம் என்ன பண்ண முடியல உங்களுக்கு கல்யாணம் கட்டத்து வந்து கொடுக்க முடியல நியாயமா நியாயம் இல்லையா. ஐ எம் வெரி சாரி டு சே ஐ எம் நாட் ஏபிள் டு கிவ் த இன்விடேஷன் நேரம் என்னால் கொடுக்க முடியல ஸோ ஐ சென்ட் இட் த்ரூ வாட்ஸ்அப் நான் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிறேன் வந்துருங்கன்னு சொல்கிறார். அவரால் கொரோனால வர முடியாதான் அவர் என்ன சொல்ல நீங்களாம் வந்து என்ன பண்ணுங்கடா சாவுங்கடா விகல்பமாக அதாவது ஒருத்தருக்கு வந்து தனியாக கொடுக்க முடியாது கும்பலாக வந்து என்ன பண்ணுங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன்ல. இப்படி அதாவது நிறைய விகல்பமான விஷயம் இல்லையா. சர்ச்சுக்கு போகிறதா இருந்தால் கொரோனா ஆனால் வேலைக்கு போகிறதுக்கு வேலைக்கு போகிறோமா இல்லையா போகிறோம் ட்ரெயின் ஏறுறோமா ஏறுறோம். ஆனால் ஊழியன்று வரும்போது என்ன பண்ணுறோன்னா பாஸ்டர் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள் பாஸ்டர் இப்போலாம் இதெல்லாம் என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது பாருங்க. அப்போது சில விஷயங்கள் நம்முடைய வயிறு நம்முடைய பிழைப்பு நம்மளை என்ன பண்ணுறது ஜெயிக்குது. அப்போ கத்தை பார்த்தா கத்தை சொல்ல இப்போ சொல்கிறாரு நீங்கள் என்னுடைய ஆலயத்தை என்னுடைய ராஜ்யத்தை என்னுடைய காரியத்தை கட்டாமல் இதுக்கு இது ஏற்ற நேரம் இல்லை என்று சொல்லி என்ன பண்ணுறீங்க வீட்டில் அமர்ந்திருக்கிறீங்க அதுக்கான காலமாக இது அப்படின்ற கேள்வி கேட்டுட்டு சொல்கிறாரு. அந்த 6 வசனத்தை சொல்ல பாருங்க நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு எதுவுமே செய்ய மாட்டீங்க என்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க என்ன பண்ணுறீங்க விதைக்கிறது மட்டும் எப்படி விதைக்கிறீங்க உங்களுக்கு ரொம்ப சம்பாதிக்கணுன்ற ஆசை இருக்குது. அதாவது நான் சொல்கிறேன் நல்ல உங்களை சொல்லலை கர்த்தர் சொன்ன வசந்த் அப்படி சொல்லி நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். ஏன் அருமையா தேவ ஜனமே இந்த காலவெளியில் கர்த்தருடைய அவனை தெளிவாக நம்மளோட பேசி கொண்டிருக்கிறார். தேவ ராஜ்யத்தை குறித்த ஒரு கவலை தேவ ராஜ்யத்தை கட்டுவது குறித்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே அற்றி போகும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம விட்டு என்ன பண்ணுது விலகி போவதை அதான் தேவன் சொல்ற என்ன சொல்றாருன்னா இதுக்கு காலம் இந்த இதுதானா அப்படின்னு கேட்டு சொல்றாரு. நீங்கள் திரளாய் விதைத்தும்
கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வரீங்க நீங்கள் புசித்தும் நீங்கள் புசித்தும் திருப்தி ஆகவில்லை நீங்க சாப்பிறீங்க ஆனா உங்க வயிறு என்ன பண்ண முடியல என்ன மாதிரி தெரியல ஏன்னா உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய தேவனுடைய ஆலயத்தை கட்டக்கூடிய அந்த எண்ணமே இல்ல அதுக்கு இது காலமா எனக்கு ஏன் நம்ம வந்து ரொம்ப சுயமாய் வாழுகிற ஒரு காலகட்டத்தை இருக்கிறோம் அதாவது எனக்கு என் வீடு என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க என் வேலை என் வருமானம் இதோடு போதும் எனக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பத்திலாம் எனக்கு என்ன இல்லை கவலையே இல்லை இல்லையா அப்படி இருக்கும்போது சொல்றாரு நீ சாப்பிட்டாலும் உனக்கு என்ன இல்லை திருப்தி இல்லை குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் நீ டிரஸ் போட்டோம் ஒருவனுக்கும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை உனக்கு என்ன இல்ல விடவில்லை கூலியை சம்பாதிக்கிறவன் பொல்லா பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான் ஆனா எது அது என்ன சம்பாதத்தை எதுல நிக்கல நம்ம பாக்கெட்ல நிக்கல நாம சம்பாதிக்கிறோம் ஆனா என்ன பண்ணல நிக்கல இவ்வளவு நான் சொல்றேன் இதே நம்ம கொஞ்சம் தேவன் இந்த நெருக்கமான சூழல் மத்தியில தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது குறித்து கொஞ்சம் கவலைப்பட்டுட்டோம் வச்சுங்களேன் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கத்தனை பண்ணுவார் ஆசீர்வாத குறைச்சலையே வர விட மாட்டேன் தான் வைக்கிறீங்க என் வாழ்க்கையில் நான் தேவனுடைய காரியத்தை குறித்து கவலைப்பட்டால் அவர் எனக்காக கவலைப்படுகிற தேவனாக இருக்கிறேன் என்னோட வாழ்க்கையில் எது வராது அப்ப குறைச்சலோ இல்லை நான் சம்பாதிச்சு வீணாக போகிறதோ இல்லை திரளாக விதைச்சு கொஞ்சமாக இருக்கிறதோ என் வாழ்க்கையில் வரவே வராது இல்லையா இந்த மூன்று காரியங்களில் மற்ற கலவையில் கத்தனை நம்ம மத்த வைக்கிறோம் ஒன்று அந்த தேவாலயம் கட்டப்படும் இல்லையா அந்த வாசிமா அந்த ரெண்டாவது வசனம் திரும்ப வாசி இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார் இன்னும் வரவில்லை என்றார் இல்லையா இப்போ நல்ல கவனிங்க நாம உண்மையிலே இயேசு சீக்கிரம் வரப்போறார் அதுல வந்து எல்லாருக்கும் நான் மாற்று கருத்தை இல்லை ஆனா அவர் வர்றதுக்கு முன்னாடி சில காரியங்கள் முடிக்கப்பட வேண்டும் இந்த உலகம் முழுவதும் என்ன பண்ண வேண்டும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் ஒரு வசன வாசிங்க மார்க் 13:10 சீக்கிரம் மார்க் 13:10 கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் மார்க் 13:10 சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும் அந்த லைனை நீங்க கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணீங்க சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் எப்ப பிரசங்கிக்கப்பட வேண்டும் முந்தி பிரசங்கிக்கப்பட முந்தினா என்னன்னா இயேசு வருவதற்கு முந்தி எது சொல்லி எல்லாருக்கும் என்ன சொல்லப்பட வேண்டும் இந்த சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும் பவுல் சொல்றான் சுவிசேஷம் அறிவிப்பது என்னுடைய தலைமையில் விழுந்த கடமையாயிருக்குது அப்போ தேவனுடைய அதாவது அந்த ஆலயம் கட்டப்படுவது என்பது முதல் காரியம் நல்லா புரிந்து கொள்ளுங்க சுவிசேஷத்தை அறிவிச்சாதான் தேவராஜ்யம் என்ன பண்ணப்படும் கட்டப்படும் அப்போ நம்ம இந்த இந்த சுவிசேஷம் அறிவிப்பதற்கு இது ஏற்ற காலம் இல்லை என்று சொல்லி தள்ளி போட கூடாது ஒன்று ரெண்டாவது நீங்களும் வே சொல்லி நீங்களும் நடந்தேன் யாரு தேவனுடைய ஆலயம் அப்போ இந்த ஆலயமாகிய நாம கட்டப்பட்டால் ஒழிய நம்முடைய ஆத்மா கர்த்தரை வருகைக்கென்று ஆயத்தப்பட்டால் ஒழிய கர்த்தரை வருகை சீக்கிரம் வராது இல்லையா கர்த்தர் மேல் கிருபியாக இருக்கிறார் ஏன் அவருடைய வருகை தள்ளி போயிட்டு இருக்குதுன்னா முதலாவது அந்த ஆலயம் கட்டப்படும் எதுனா அந்த ராஜ்யம் அதாவது சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் ரெண்டாவது நாம் வருகைக்கு என்ன பண்ணணும் ஆயத்தமாக இருக்கணும் மூன்றாவது என்னென்னா இந்த ஆலயம் கட்டப்படுவது என்பதுனா ஒரு வசனம் மட்டும் வாசி நான் அப்புறம் அப்படியே உங்களுக்கு உள்ள செய்திக்குள்ளே போயிடலாம் அப்படியே போயிடலாம் ஆகாய் 1:8 வாசிங்களா நீங்கள் மலைகளின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து நீங்கள் மலைகளின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் ஆலயத்தை என்ன பண்ணுங்க அப்போ தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது என்பது அதுக்கான பொருளாதாரம் அதுக்கான பணம் அதுக்கான காசு அது யார் கையிலேருந்து தான் வரணும் இப்போ நம்ம எல்லாமே இப்போ மொத்தமாக நம்ம எல்லாம் உட்காந்து ஜெபிக்கலாம் சொல்லியிருந்தா நம்ம யாரை ஏமாத்துறோம் சொல்லுங்கள் யாரை ஏமாத்துறோம் ஒரு ஊழியத்தை ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒரு தேவை வருது
அப்போ எல்லாம் சொல்ல ஜெபிக்கலாம் பாஸ்டர் நான் சொல்ல ஜெபிங்க நீங்க சொல்ல ஜெபிக்கலாம் பாஸ்டர் ஜெபிக்கலாம் பாஸ்டர் ஆனா கத்த சொல்றாரு என்ன பண்ணுங்க பாசிம அந்த வசனம் நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மலை மேல ஏறுதுன்றது ஈஸியா கஷ்டமா கஷ்டம் மலை மேல ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து மரங்களை வெட்டி கொண்டு வந்து வந்து ஆலயத்தை கட்டுங்க ஆனா அப்போ உங்களுடைய உழைப்பின் மூலமாக கிடைக்கிற ஒரு பொருளாதாரத்தை யாருக்கு ஆலயத்தை கட்டுவது என்பது முதலாவது நல்ல கவனி நல்ல என்ன கவனமா பாருங்க சுவிசேஷத்தை அறிவித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது ரெண்டாவது தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நம்மை இன்னுமாக பரிசுத்தப்படுத்தி அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்பி கர்த்தருடைய இந்த ஏற்ற காலத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் சில காரியங்கள் நம்ம விடாமல் பிடிச்சிட்டே இருக்கிறோம் சில தவறுகளை தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கிறோம் விடணும்னு ஆசை இருக்குது ஆனால் விடாமல் போயிட்டுருக்கோம் ஏன்னா நாளைக்கு 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 ஆனால் கர்த்தருடைய வருகை ஏறால தாமதமாகுது நம்மளால தான் தாமதமாகுது இல்லையா அப்போ நம்ம அந்த அந்த ஆலயமாகிய நம்முடைய நமக்குள்ளே இருக்கிற சரியில்லாத காரியங்களை சரி பண்ணி நம்மளுக்குள்ளே இருக்கிற காரியங்கள் தான் பண்ணும் கட்டி எழுப்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம் மூன்று பொருளாதார ரீதியாக கர்த்தர் நமக்கு இல்லையா நமக்கு பிடிச்ச வசனம் எது உன் கையிலின் பிரயாசத்தை நீ நமக்கு சாப்பிட்டுனே இருக்கிறோம்ல நமக்கு நான் சொல்ல கர்த்தர் சொல்கிறது நீ என்ன பண்ண சாப்பிட்டது போதும் இது கடைசி காலம் கொஞ்சம் மலை மேலே என்ன பண்ண ஏறு அப்படிலாம் உனக்கு என்ன சாப்பிட்டதுனாவா சரிக்கும் கொஞ்ச நாள் பண்ண மரத்தை வெட்டி கொண்டு வந்து என்ன பண்ண ஆலயத்தை கட்டு இப்போது ஒரு சின்ன சம்பவம் நம்ம அது ஒரு சம்பவம் அதுக்குள்ளே இந்த மூணு பேர் மூணு கேரக்டர் அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் சுவிசேஷத்தை அறிவித்து தேவராஜ்யத்தை கட்டுவது ரெண்டாவது நம்முடைய ஆலயமாகிய நமக்குள்ளே இருக்கு நம்ம சரி பண்ணி இந்த ஆலயத்தை கட்டுவது மூன்றாவது பொருளாதார ரீதியில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி ஊழியத்தை கட்டி எழுப்புவது இல்லையா ஒரு சின்ன சம்பவம் முதலாவது வாசிங்க அப்படியே உங்கள் பைபிள் அப்படியே இந்த மூணுத்தையும் அப்படியே மனசில் வச்சுங்க ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் ஹல்லேலூயா ரெண்டு ராஜாக்கள் ஐந்து ஒன்று வாசிரமா ரெண்டு ராஜாக்கள் ஐந்து ஒன்று சீரியா ராஜாவின் படை தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான் அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான் இவன் வாழ்க்கையில இவன் காணாத வெற்றி இல்ல இவனுக்கு இல்லாத பதவி இல்ல இவனால பெரிய பெரிய காரியங்கள் நடக்குது ஆனா இவன் யாரா இருக்கிறான் நீங்க இந்த உலகத்துல கொஞ்சம் நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா பணக்காரா இருக்கிறாங்க பதவியில இருக்கிறாங்க பணம் காசு இருக்குது ஆனால் அவங்க வாழ்க்கையில் இந்த குஷரம் அதாவது பாவியா இருக்கிறாங்க வாசிங்க சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள் ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்தார்கள் அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார் நல்ல கவனிங்க நல்ல எத்தனை பேர் வாசிங்க கத்த உங்களையும் என்னையும் கொண்டு ஒரு பெரிய நான் சொல்றேன் உங்களை ஒரு தெருவில் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஏரியாவில் வச்சுருக்கிறாருன்னா அதுக்கு நிச்சயம் என்ன இருக்குது ஒரு நோக்கம் இருக்குது நான் சொல்கிறேன் என்னை ஏன் நான் என்னை ஏன் இப்படி வச்சுருக்கான்ற கேள்வியை நீங்கள் எழுப்பினீங்கன்னா அந்த இடத்துல தேவனுடைய சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கும்படியாக தான் கர்த்தர் உங்களை வைத்துரு அது வீடாகட்டும் வேலையாகட்டும் வருமானம் எந்த இடத்துல இவங்களை வச்சுருக்காங்க அதில் ஒரு நோக்கம் இருக்குது என்ன நோக்கம் சொல்லுங்கப்பா என்ன பாருங்க என்ன நோக்கம் வாய்த்துன்னு சொல்லுங்களேன் சுவிசேஷம் நம்ம அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா இப்போ இந்த பெண் பாருங்க இந்த பெண் என்ன செய்கிறான் பணிவிடை செய்கிறான் இப்போ நம்மளை நம்ம அந்த இடத்துல இருந்தால் நமக்கு என்னெல்லாம் என்ன தோணியிருக்கோம் நம்ம தான் அந்த பணி அந்த பெண் நம்மளை யார் சிறைப்பிடிச்சிட்டு கொண்டு வந்தது நாகமான் தான் நாகமான் வீட்டில் கொண்டு வந்த நம்மளை வச்சு என்ன பண்ணுறான் காலையில் பொங்கல் வடை மத்தியானம் பிரியாணி அப்படியே போட்டிருந்தா என்ன செய்ய சொல்கிறான் அவன் என்ன பண்ணான் இந்த பொண்ணை பார்த்தான் சரி இது நல்லா இருக்குது இந்த பொண்ணு நல்லா வேலை செய்கிற மாதிரி இருக்குது என்ன பண்ணான் அவன் பண்ணாட்டிட்டு கொண்டு என்ன பண்ணான் இது உனக்கு வேலைக்கு என்ன பண்ணான் வச்சுக்கன்னு சொல்லி வச்சிடான் இப்போ அந்த பணிப்பெண் நம்ம தான்னா நம்ம என்ன நினைப்போம் ஏன்னா இவன் இப்போ இந்த வீட்டில் நான் என்னவா இருக்கிறேன் வேலைக்காரியாக இருக்கிறேன் அதுவும் என்னை வந்து சம்பளத்துக்காக வச்சுருக்கிறான் இல்லை என்னை சிறைப்பிடிச்சு கொண்டு வந்து வேலைக்கு வச்சுருக்கேன் ஒரு அடிமையாக வச்சுருக்கிறான் அப்போ அந்த நாகமான் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அவனை உனக்கு குசரங்க வந்து வந்து சும்மா சாதமாக சும்மாலாம் வரடா
நீ பண்ற அக்கிரமத்துக்கு தான் எல்லாம் இங்க கொஞ்சம் பாருங்கல எல்லாம் எங்க வேடி பாருங்க குழந்தைகளை பார்த்தாங்க பாருங்க அப்புறம் மண்டையில ஒண்ணுமே ஏறாது என்ன பாருங்க பார்க்கலாம் உங்களுக்கு நீங்க இந்த வந்த நோக்கமே நிறைவேறாது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க நல்லா கவனிங்க அந்த இடத்துல நான் தான் வேற மாதிரி பண்ணிருப்போம் அடுத்து இப்போ நம்ம தமிழ் அழகா சொல்வாங்க எளியவன் சொல்லியதுல ஏறாது ஏட்ல ஏறாது சொல்வாங்க இந்த சகோதரி இந்த பெண் சின்ன பெண் வயசுல சின்னவா இரண்டாவது என்னவா இருக்கறா பனி பெண்ணா இருக்கறா அதலம் இவ வேற தேசத்துல இருந்து பிடித்து கொள்ள வரப்பட்ட பெண்ணா ஆனா இவ பாருங்க நான் நிறைய விஷயம் என்ன நினைக்கிறேன்னா நான் சுவிசேஷம் சொன்னா இவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா ஏத்துக்கொள்வாங்களா ஏத்துக்கொள்ள மாட்டாங்களா அவங்க மேல் ஜாதி அவங்க படிச்சவங்க அவங்க இருக்கப்பட்டவங்க அவங்க கிட்ட நம்ம சொல்லலாம் ஏட்ல எடுக்குமா எடுக்க மாட்டாங்க அப்படி நினைய நம்ம நிறைய தவறான எண்ணம் கொண்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிற இந்த காலத்துல இது ஏற்ற காலம் இல்லை என்று சொல்லி அதை ஒட்டி போட்டு தள்ளி போட்டு கொண்டே போய் கொண்டே இருக்கிறோம் அருமையான தேவஜனமே இந்த பெண் பாருங்க தைரியமா என்ன பண்ண எதை சொல்றா ஒரு காஸ்பல் சுவிசேஷம் சொல்றா எங்க எஜமா அவளுக்கு ரொம்ப அதாவது அந்த சாதுரியம் அதாவது எப்படி சொல்றானா யார்கிட்ட சொல்றானா யார்கிட்ட சொல்றா சொல்லுங்க யார்கிட்ட சொன்னா பாருங்க யார்கிட்ட சொன்னா ஏன் நாகம்மன்ட்ட சொல்லாம இல்லையா ஏன் நாகம்மன்ட்ட சொல்ல அவளுக்கு தெரியும் நாகம்மான்னு யார் பேச்சதான் கேட்பாரு சொல்லுங்க யார் பேச்சதான் கேட்பாரு நேரா சொன்னா அந்த எல்லாம் பண்ண மாட்டான் கேட்க மாட்டான் நாகம்மன் புனடிட்டு சொன்னா கண்டிப்பா அந்த வேலை ना सोल सुशेषन और साधुर्यम अंत साधुते यार तरवा विश्वास ना वो साधारण चिन्हों एव्वे आशेष और साधुते कदा तर वल इतना विश्वास इशेष अरवित देवराज्य कटोदालम इला कालम इतना आम करी कुछ कई तू का इतनी என்ன பண்ணலாம் சிறைச்சாலைக்கு கூட்டு போற அடிமையா சொல்லுங்கப்பா என்ன பண்ண போற ஆண்டு நான் சொல்றேன் நீங்க சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே உங்க வீட்டில் என்ன இருக்கும் ஆசீர்வாதம் உங்க பையில ஓட்ட உங்க பையில இருக்கிற நான் சொல்றேன் நீங்க சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சுன்னா உங்க ஓட்ட பையெல்லாம் கத்துற போறதுக்குள்ள என்ன பண்ணுவாரு தச்சு கொடுத்துருவாரு எத்தனை விசுவாசிக்கிறீங்க விசுவாசிகள் ஒரு அலையில சொல்லலாம் இல்லையா நிச்சயம் எனக்கு நிறைய தேவையில்லாத செலவெல்லாம் வந்துட்டே இருக்குது எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா எனக்கு புரியல இன்னைக்கு தான் புரியுது நான் என்ன பண்ணல இது வரைக்கும் சுவிசேஷத்தை சொல்லலை நான் இன்னிலேருந்து சுவிசேஷத்தை சொல்ல போகிறேன் சொல்றதுனால என் ஓட்ட பையன் என்ன பண்ணுவார் சொல்லுங்க என் ஓட்ட பையன் தச்சிடுவார் நான் நிறைய விதைச்சி கொஞ்சமாக இருக்கலை கொஞ்சமாக விதைச்சி என்ன பண்ணுவேன் எத்தனை விசுவாசிக்கிறீங்க எங்கள் வீட்டில் எது எந்த குறையுமே இருக்காது எனக்கு ட்ரெஸ் போட்டா குளிருதுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் ஆனால் எனக்கு என்ன குளிர எதுவும் வாமிக்கிறீங்க ஹல்லேலூயா எங்களுக்கு இந்த முறை ஜம்மு போகும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம் ஜம்மு வந்து காஷ்மீரை ஒட்டி இருக்குது மலைப்பிரதேசம் ஆனால் அங்கே குளிர் இல்லை ஒன்று பயம் ஏன்னா நாங்கள் ரெண்டு மூணு பேரும் மாட்டிருக்கோம் அதனால் சொட்டரை எடுத்து போகல கேட்டால் நாங்கள் கூகுள்லேயும் பார்த்தோம் கிளைமேட் வந்து நம்ம சென்னை கிளைமேட் தான் சரி ஆனால் எடுத்து போது போயிட்டு ஆனால் சின்ன திக்கு திக்குன்னு போய் மாட்டிக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் அங்கே போனால் நம்ம ஊரோட மோசமான போன பேத்து ஆச்சரியமாகுது அதாவது அங்கே அந் நாங்கள் போன இந்த டைமில் என்ன தேவையில்லை ஸ்வெட்டரோ ஜெர்கினோ தேவையே இல்லை ஜம்முவில் ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் தான் எதுக்காக சொல்லுவார்னா இது வந்து அது அமைப்பு அப்படி இருக்குது ஆனால் கத்தர் கூட்டம் கத்தருக்காக நீ ஊழியம் செஞ்சீங்கன்னா சுவிசேஷம் அறிவித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன வராது குளிர் எடுக்குவேன் நான் சொல்ல போதும் அதாவது சுகவீனங்கள் பலவீனங்கள் வராது விசுவாசிகளெல்லாம் கரங்களை தட்டி கத்தரை மயன்படுத்துங்க ஹல்லேலூயா நான் சொல்கிறேன் நான் இந்த முறை பஞ்சாப் ஜம்மு போகும்போது பயந்து பயந்து தான் போனேன் ட்ரெயின் ஏறும்போது பிலிப்பதர் என்ன ட்ரெயின் ஏற்றும்போது நான் அவர்கூட திரும்பி வந்தேன் அந்தளவுக்கு என்னுடைய சுய நம்பிக்கையெல்லாம் உடஞ்சிருச்சு ஏன்னா அந்தளவுக்கு பலவீனம் ரொம்ப அதாவது படப்படம் ஆயிடுச்சு எனக்கு போயிட்டு வந்துடுவோமா இல்லை நம்ம கூட வராங்களே புது டீம்மு அவங்களுக்கு நம்ம ஒரு பாரம் ஆகிடுவோமோன்னு ஒரு பெரிய ஒரு எனக்கு அவநம்பிக்கை பயம் எல்லாமே வந்துருச்சு ஆனால் நாங்கள் நிறைய இடம் போனோம் நிறைய சுற்றினோம் ஆறு ட்ரெயின்னா பார்த்துங்க ட்ரெயின் மட்டுமே ஆறு ட்ரெயின் ட்ராவல் அப்புறம் காரு வேனு ஆட்டோ பல ட்ராவல் ஆனால் ஊழியத்துக்குன்னு போன இடத்துல எல்லாத்துலேயும் பிரசங்கம் பண்ணி எழுந்து நின்று ஊழியம் செய்ய கத்தனை பண்ண எனக்கு கிருபை கொடுத்தேன் ஏன்னா நான் சுவிசேஷத்தை அறிவித்தபடினால எனக்கு பலன் யார் கொடுத்தா போகும்போது எனக்கு எனக்கு போ நீங்கள் சொன்னால் சட்டை போட்டாலும் குளிர மாதிரி இருந்துச்சு ஆனால் அங்கே ஊழியத்தில் போனோன்னு நினச்சி எல்லாமே
சரியா போச்சு அது யாருமே அதை வச்சிருமா இன்னிலேருந்து நம்ம என்ன பண்ண போறோம் நீங்கள் சொல்லுங்க போகலாம் நான் என்ன பண்ண போகிறேன் எங்கள் வீட்டில் சும்மா இருக்க போகிறேன் வீட்டில் சும்மா இருக்க போகிறேன் நான் என்ன பண்ண சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன் யாரை போல சொல்லுங்க யாரை போல அந்த சின்ன பொண்ணை போல அந்த சின்ன பொண்ணு அந்த பொண்ணு எப்படி அறிவிச்சுது அதுக்கு பாருங்கள் அதுக்கு வயசு பத்தாது அதுக்கு பிரச்சனை ஆனால் என்ன பண்ணுச்சு பயப்படாமல் என்ன பண்ணுச்சு சுவிசேஷத்தை அறிவிச்சு ஒன்று ரெண்டாவது நம்ம சொன்னோம் முதலாவது சுவிசேஷத்தை அறிவித்து தேவனுடைய ஆலயத்தை ராஜ்யத்தை கட்டுவது ரெண்டாவது சொன்ன ஞாபகம் இருக்கு என்னது ஆலயமாகிய நம்ம கட்டி எழுப்புவது இதே சம்பவத்தில் ஒருத்தர் சொல்கிறான் அந்த வாசல் ஒரு சம்பவம் கேஎஸ்சி பற்றி பார்த்து எலிசா ஒரு வாசல் என்ன சொல்கிறேன்னா நீ ரதத்துக்கிட்ட போகும்போது அந்த அந்த ஒரு லைனை மட்டும் வாசிக்க போகலாம் அந்த அதே அந்த புஸ்தகத்தில் அந்த ஒன்று ராஜாக்கள் சரி ரெண்டு ராஜாக்கள் ஐந்தில் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன் கூட செல்லவில்லையா அதுல பாருங்க எவ்வளவு அது ரொம்ப நீங்க அதை உட்கார்ந்து கொஞ்சம் தியானம் பண்ணி பாத்தீங்கன்னா அவன் சொல்றான் என் மனசு யார் கூட வரலையா உங்களுக்கு தெரியுமா ஒரு குருவை பத்தி யாருக்கு ரொம்ப நல்லா தெரியும் நல்ல உங்களுக்கு தெரியுமா ஒரு பணக்கார வீட்டில் ரகசியம் யாருக்கு தெரியும் சரி யாருக்கு தெரியும் வேலை செய்யணும் தெரியும் தெரியுமா இப்போ சமீபத்தில் இந்த கொடநாடு கொடநாடு ஒரு மேட்ரு அடி பண்ணுது கொள்ளடிக்க போனது யாரு டிரைவர் தான் போனார் ஏன் டிரைவரை பிடிச்சாங்க டிரைவருக்கு தான் எது எது எங்கே இருக்குதுன்னு தெரியும் இப்போ நம்ம கூடவே வீட்டில் இருக்கவங்கிட்ட தான் நம்ம குறித்த சாட்சி யாருக்கு தெரியும் இங்கே எலிசா ஒரு சாட்சி சொல்கிறான் டேய் என் மனசு உன் கூட வந்தது தெரியல உனக்கு அதே இப்போ வேற வேற ஏதாவது சொல்லுங்க இப்போ வேற இப்போ நான் சொல்கிறேன் எலிசாக்கு என்ன கான்ஃபிடென்ட்னா பவுல் ஒருத்தர் சொல்கிறான் நீங்கள்லாம் யாரை பின்பற்றுங்க இன்னைக்கு அநேக நம்ம என்ன சொல்கிறேன் நீங்களாம் யாரை பின்பற்றுங்க இயேசுவை பின்பற்றுங்க இயேசுவை பின்பற்றுங்க ஏன் ஏன் சொல்ற அப்படி சொல்லி நிற்கிறோம் இன்னும் நம்மை குறித்த ஒரு கான்ஃபிடென்ஸ் யாருக்கு வரல என்னப்பா நம்மை குறித்த ஒரு கான்ஃபிடென்ஸ் யாருக்கு வரல நமக்கு வரல நம்முடைய ஆலயமாகி நம்முடைய ஆலயத்தில் நிறைய ஓட்ட ஓடசல் இருக்குது அது இன்னும் சரியாக கட்டி முடிக்கப்படவே நம்ம என்ன பண்ண அதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு அதனால தான் சொல்கிறேன் யாரை பார்த்துங்க வா என்ன யாரை பார்த்துவாங்க பவுல் சொல்கிறேன் எல்லாம் யாரை பின்பற்றுங்க நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல் நீ யாரை பின்பற்று நீ என்ன பின்பற்றினாலும் யாரை பின்பற்றின மாதிரி தான் அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லையா இப்போ இவன் சொல்கிறான் என்ன சொல்லணும் என் மனசு உன் கூட இப்போ வேற ஒருத்தராக இருந்தால் இந்த நேரத்தில் சொன்னாக்க என்ன சொல்லுவேன் அந்த வேலைக்கார சொல்லுவேன் யோ அதுதான் எனக்கு தெரியல உன் யோகிதா யாருக்கு அவனால் என்ன பண்ண முடியல சொல்ல முடியல ஏன்னா அந்த ஆலயம் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு குறைவில்லாத கட்டி முடிக்கப்பட்ட சாட்சியுள்ள ஆலயமாக ஒரு தேவ ராஜ்யமாக யார் இருந்தது எலிசா இருந்தாலுமே அதை வச்சனமே இன்னைக்கு நம்ம இடத்துல கத்துல எதிர்பார்க்குற காரியம் காலம் இனி செல்லாது நான் இந்த தப்பை இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய சமூகத்து வரும்போது நல்ல பிள்ளைங்களாக தான் இருக்கிறோம் பாவத்தை என்ன பண்ணுறோம் அறிக்கை செய்கிறோம் விட்டு விடுறேன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறோம் ஆனால் திரும்ப அந்த தப்பை என்ன பண்ணுறோம் செய்கிறோம் அதுக்கான காலம் இது இல்லை ஏன் நம்முடைய வாழ்க்கையில் திரும்ப திரும்ப சிக்கல் வருது ஏன் தேவனுடைய ஆசீர்வாதத்து போல சில வேளை நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோன்னா நம்ம நம்முடைய ஆலயத்தை நம்ம என்ன பண்ணணுமே கட்ட இல்லை தேவனுடைய ஆலயமாகி நம்முடைய ஆத்மாவை என்ன பண்ணல இன்னும் சரி வர கட்டலை நல்ல கொண்டு எனக்கு ஒரு ஆச்சரியம் நாகமான் காணிக்கை தந்து கொடுக்குறான் ஏன் எலிசா வேணாம் சொன்னான் எலிசா சொன்னான் அதெல்லாம் வேணாம் எத்தம்பா அவன் என்ன எத்தந்து கொடுத்தான் ஆப்பிள் எத்தந்து கொடுத்தான் இல்லை ஸ்வீட் டப்பா என்ன கொடுத்தானா என்ன எத்தந்து கொடுத்தான் யாராவது ஒருத்தர் வாசிக்கும்பாலாம் அவன் எடுத்து அவன் கிளம்புறான் பாருங்க அந்த ராஜா கொடுத்தன்றான் கொஞ்சம் முன்னாடியே போய் முன்னாடி வந்துடும் ஃப்ரெண்ட்லியே வந்துடும் அந்த ராஜா யாராவது ஒருத்தர் எடுத்து வாசிமா சீக்கிரம் அதே அதிகாரம் தான் அவன் கிளம்பும்போது அப்பொழுது சீரியாவின் ராஜா நல்லது போகலாம் இஸ்ரேவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான் அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் எவ்வளவு 10 தாலந்து வெள்ளியையும் 10 தாலந்து வெள்ளி
6000 நித்தமா நித்தமா ஒரு தாளந்து வெள்ளின எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு 34 கிலோ எவ்வளவு 34 எவ்வளவு வெள்ளி எட்டு வந்திருக்கான் 10 தாளந்து 340 கிலோ வெள்ளி இப்ப நம்மள தான சொல்றேன் சரி ஓரமா வச்சு பாப்பா10 தாளந்து வெள்ளி 6000 சேக்கல் நிறை பொன்னையும் செங்கல் இல்லமா சேக்கல் 6000 சேக்கல் வெள்ளி சாரி தங்கம் ஒரு சேக்கல் என்பது 18 கிராம் இன்னைக்கு வந்து 8 கிராம் ஒரு பவுன் சொல்றோம் அப்ப 18 கிராம்னா எத்தனை கிராம் எத்தனை பவுன் தெரியுதா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 பவுன் இப்போ 2.5 பவுன்னா எவ்வளோ இன்னைக்கு 1 லட்சம் ரூபா அதான் 40000 ஒரு பவுன் சுமாராக சொல்கிறேன் நான் இப்போ 2.5 பவுன்னா 1 லட்சம் ரூபா அப்போது ஒரு சேக்கல் எவ்வளோ அப்போது அவன் எடுத்து வந்து எத்தனா 6000 சேக்கல்னா கிட்டத்தட்ட எவ்வளோ இது ஹல்லேலூயா நல்ல கவனிங்க கிட்டத்தட்ட அது வந்து 600 கோடி ரூபாய் நான் கணக்கு நான் வேணால் மிஸ் பண்ணலாம் ஆனால் 600 கோடியில் 6000 கோடி வரும் அவ்வளோ தங்கத்தை யார் எடுத்து வந்திருக்குது சரி இது ஏன் வேணாம்னு சொன்னான் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுங்க ஏன் வேணான்றான் யோசிப்போ இப்போ உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டே இருக்கிறீங்க நல்ல டேஸ்டான பிரியாணி தான் கொடுக்குறாங்க ஒரு கட்டத்தில் வேணான்னு சொல்லுங்க ஏன் வேணான்னு சொல்கிறீங்க திமுறா ஏன் வேணான்னு சொல்கிறீங்க போதும் எனக்கு இருக்குது என் வயிறுக்கு வயிறுக்கு இது இதுக்கு மேலே எடுக்காது இப்போது எலிசா ஆத்மாவிலே தன்னுடைய ஆத்மாவிலே குறைவற்ற கட்டப்பட்ட ஒரு ஆத்மாவாக இருக்கிறபடினால அவனுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை குறைகள் இல்லை கரங்களை தட்டி கதிரை மாயப்படுத்துவோம் அவனுக்கு போதுமானது இருக்கிறபடினா அவன் சொல்கிறான் எனக்கு இது தேவையில்லைப்பா எனக்கு இது தேவை எனக்கு போதுமானது இருக்குது அவன் அந்த வெள்ளியை பார்த்து மயங்களை தங்கத்தை பார்த்துன்னா பண்ணல மயங்களை அப்போ நல்லா கவனிங்க இந்த காலவேல கதை சொல்கிறாரு இனி இன்னும் காலம் சில இது காலம் இல்லை அப்போ என் நம்முடைய ஆத்மாக்கள் சீர் செய்யப்பட வேண்டிய நாள் என்னைக்கு நான் எந்த நாள் சொல்லுங்கள் என்னைக்கு இது என்றைக்கு பண்ண நாளைக்கு பண்ணலாமா அடுத்த வாரம் பண்ணலாமா இன்னும் இல்லையா ஒரு வாரம் கழிச்சு பண்ணலாம் எப்போ பண்ணலாம் சொல்லுங்கள் வாய் தந்து சொல்லுங்கள் என்றைக்கு ஆண்டு சுவர் ஒண்டி தான் பதில் இன்றைக்கின்னு மீதி பேர்லாம் என்னன்னுங்க அப்படியே பிடிச்சி வச்ச ஏதோ சொல்லுவாங்களே அது மாதிரி உட்காந்துக்கிறீங்க என்றைக்கு பண்ணலாம் உங்களால் என்றைக்கு சரி பண்ணலாம் ஆண்டு சொல்லுங்கள் என்றைக்கு ஆ இல்லை அந்த அவங்க அந்த ஜனங்க மாதிரி சொல்ல போகிறீங்களா இதுக்கு காலம் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் வரட்டும் இல்லையா இல்லை அருமையாக தேவச்சனமே காலம் சில இது காலம் அல்ல நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்த தேவ சமூகத்தில் சீர் செய்யப்பட வேண்டிய காலத்துக்குள்ளே வந்திருக்கோம் இந்த கலவையில் நம்மை சீர் செய்ய கத்தத்தில் ஒப்பு கொடுத்து இந்த ஆலயத்தை சரி செய்வோம்னா நம்முடைய வாழ்க்கையில் சாபம் என்பது எது எல்லாமே எப்படி இருக்கும் சொல்லுங்கள் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும் அப்போது இந்த இடத்துல ஒரு பெண் ஒரு சின்ன பெண் என்ன பண்ணுறா சுவிசேஷத்தை அறிவித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறான் ஒரு தீர்க்கதரிசியாக எலிசா தன்னுடைய கட்டி முடிக்கப்பட்ட ஆலயத்தை யார்கிட்ட சாம்பிளாக காட்டுறான் என் மனசும் கூட வரலையான்னு சொல்கிறான் மூணாவது சொல்லுவோம் தேவனுடைய ராஜ்யம் கட்ட என்ன வேணும் பொருளாதாரம் பணம் காசு வேணும் இல்லையா இப்போது இவன் என்ன பண்ணுறான் வரான் நல்ல கவனி யார் வரான் இதில் 3 பேர் உதாரணம் ஒன்று அந்த பெண் ரெண்டாவது யார் அந்த எலிசா மூணாவது அந்த நாகமான் நாகமான் வரும்போது என்ன பண்ணல வெறும் கையை வீசிட்டு வரல என்ன பண்ணுறான் நம்ம பார்த்தோம் இல்லையா 300 கிலோ 340 கிலோ வெள்ளி 2.5 சவரனா 2.5 பாருங்கள் 6000 எவ்வளோ 12 ஒரு 6 காலம்னா ஒரு 1500 13500 சவரம் 800 எவ்வளோ 13000 இப்போ நம்ம ஊரில் இன்றைக்கி 100 சவரம் போட்டால் நம்ம என்ன பண்ணுறோம் பெருசாக கொண்டாடுறோம் அவன் எது கெட்டு வந்தான் பொண்ணு கல்யாணத்துக்கா எதுக்கு காணிக்க கொடுக்குது 13500 சவரம் என்ன பண்ணுறான் தங்கத்தை யார் கொண்டு வரா நாகமான் கொண்டு வரான் அப்போது நாகமான் கொடுப்பதில் என்ன பண்ணுறான் உற்சாகமாக கொடுக்குறான் அவனுக்கு நல்ல ஏன் நல்லா இங்கே எதுக்கு இதை அழுத்தி சொல்கிறேன்னா இப்போ நாகமான் ஒரு படைத்தலைவன் இந்த நாகமான் வந்து கொடுத்த உடனே இஸ்ரவேல் ராஜா என்ன பண்ணார் அந்த ஒரு வசந்தம் மட்டும் வாசிக்கலாம் அந்த வர அந்த லெட்டரை வந்து நாகமாண்ட கொடுக்குறான் ராஜா கிட்ட ம்
வாசிப்போம். இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே இந்த நிருபத்தை உம்மிடத்தில் ஊழியக்காரனாகிய நாகுமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்புகிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த பொழுது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு பயம் வந்துருச்சு. ஐயோ இதனால பெரிய சிக்கல். அதாவது இந்த சீரிய படை தளபதியாகிய நாகமானை பார்த்தா யார் பயப்படுறா? அப்ப நல்ல கவனிங்க, நல்ல ஒரு விஷயம் கவனிங்க. இப்போ இந்த ஹெல்ப் ஒரு உதவி வந்திருக்கேன் எனக்கு. இப்போ எனக்கு என்ன பண்ணுங்க, உங்கள் எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு சொல்லிச்சுங்க, இதுமாதிரி இங்கே போனாக்க என்ன ஆகிடும், குஷ்டம் நல்லாயிடும் சொல்லி சொல்லிச்சு. அதை நம்பி தான் நான் வந்திருக்கேன் சொல்லி வந்திருக்கிறான். இப்போ இந்த உதவியை இவன் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்னா, தனக்கு இருக்கிற அதிகாரத்தினால. சொல்லுங்கள், அவனுக்கு ஒரு அதிகாரம், யோ எனக்கு இது செய்யணும், என்ன பண்ணுவீங்க செய்யணும். அவனுக்கு இருக்கிற அதிகாரத்தினாலே, அவனுக்கு இருக்கிற பலத்தினாலே, அவனுக்கு இருக்கிற சாமர்த்தியத்தினாலே அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஈவன் தோ அவன் என்ன பண்ணனா, நான் இப்படி பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை, இதை பெற்றுக்கொண்டு நான் என்ன பண்ண, ஒரு காணிக்கை உங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு அவன் போகும்போது இந்த ஆசிரம் போட்டு பை பை சொன்ன என்ன பண்ணுவாங்க, ராஜாலாம் சொல்ல போகிறான், போயிட்டு வாங்க ஏங்க என்ன இதை தரலன்னு கேட்க போகிறேன்னா. இல்லை, அருமையான தேவஜனமே நம்முடைய கர்த்தரும் கூட அப்படி தான். கர்த்தர் அப்படின்னா உற்சாகமாக கொடுக்குறவன்ட எப்படி இருக்கிறாராம், பிரியமாக இருக்கிறார். தாவீது சொல்கிறவர்கிட்ட நம்ம தாவீது என்ன சொல்கிறான்னா, தேவனுடைய ஆலயத்தை கட்டுற முற்படும் போது அவன் சொல்கிறான், நான் அதுக்காக தங்கம், நான் வசனம் எடுத்தால் டைம் ஆகிப்போச்சு, தங்கம் வெள்ளி இரும்பு வெங்கலம் மரம் எல்லாத்தையும் சவதரித்தேன்னு சொல்கிறான். அதாவது நாலாம் புஸ்தகத்தில் அவன் கடைசியில் ரெண்டு ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிலாமா, அந்த 29 நான் 1:29 மூணு வாசி, 1:29 ஒரு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். நம்ம ஒரு நான் சொல்ல விஷயம், நம்ம ஆலயத்தில் ஒரு சின்ன வேலைன்னா நமக்கு அந்த ஆலயத்தை அந்த வேலை முடிக்கிறது நம்ம என்ன வேணாம், நான் சொல்ல தப்பாக எடுத்துக்காதீங்க, நம்ம சபையில் கொஞ்சம் பேருக்கு எப்படின்னா அது பாஸ்டர் பார்த்துக்குவார், யார் பார்த்துக்குவா, அதுக்கு நமக்கு என்ன கிடையாது சம்மந்தமே கிடையாது. அது ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒன்று பண்ணலாங்க நம்ம ஆலயத்தில், நம்ம ஊழியத்தை பண்ணலான்னா அது எப்படிலாம் டபாய்க்கலாம், பாஸ்டர் எனக்கு இன்னும் சம்பளமே வரல, பாஸ்டர் வற்றும் பாஸ்டர் நான் பார்க்குறேன். ஆனால் தாவீது சொல்கிறான், ஆலயத்தை கட்டணும்னு சொன்னவனே எனக்கு என்னாச்சு, வாஞ்சியாக இருந்தேன் நினைப்பேன் அதெல்லாத்தையும் சவதரித்தன் சேர்த்து வச்சு நான் வாசிமா சீக்கிரம் அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொண்ணையும். அவன் சொல்கிறான், நான் ஆலயத்துக்காக சேர்த்து வச்சதை எது கொடுத்துட்டேன், ஆலயத்துக்கு கொடுத்துட்டேன், அது இல்லாமல் எனக்குன்னு சேர்த்து வச்சேன் கொஞ்சம் அவாசி, அதுதான் அழகா இருக்கும். எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். அது எதையும் சேர்த்து கொடுக்குறேன், அவன் கையில் காலையில் மூக்கில் கழுத்தில் போட்டு கைட்டு யார் கொடுத்துட்டான், கர்த்தருக்கு கொடுத்துட்டாங்க. பர்மியா தேவச்சனமே ஊழியம் கட்டணும்னா, ஊழியம் கட்டப்படணும்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன வேணும், பொருளாதாரத்தை கொடுத்தா தான். அதனால் தான் கஷ்டம், நீ மலை மேலே ஏறி என்ன பண்ணு, மரங்களை வெட்டி கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, ஆலயத்தை கட்டுங்க. அப்போது நம்ம இதுக்கு போயிட்டு என்ன பண்ண முடியும்னா, வெளியில் போய் நாலு பேர்ட்டு என்ன பண்ண முடியாது, பணத்தை கேட்க முடியாது. இந்த நம்ம வார்த்தையின் ஊழியங்கள் மூலமாக கட்டப்படுகிற ஊழியங்களுக்கு யார் தான் கரை நீட்டணும் சொல்லுங்க, யார் நீட்டணும், நீங்கள் தான் நீட்டணும். நீங்கள் தான் எப்படி தலையாட்டுறீங்க, சந்தோஷமாட்றீங்களா கஷ்டமாட்றீங்களா, ஃபாஸ்ட்டாக எனக்கு இந்த கொடுக்குறதெல்லாம் அந்த பழக்கமே இல்லைன்றீங்களா, கத்துறவங்களை மாற்றுவாரான் இல்லையா, அவசர அதுக்கு ஏற்ற காலம் எது. இப்போது சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் கொரோனா பாஸ்டர் எனக்கு பாதி சம்பளமே வரல, பாஸ்டர் எனக்கு இன்னும் சரி வேலை இந்த மாதம் முழு வேலையே இல்லை இல்லையா. நான் சொல்கிறேன், நான் கத்துறக்குன்னு கொடுத்து பாருங்கள், கத்த நிச்சயம் நம்மளை உங்களுக்கு தேவையில்லை சந்திப்பா. நான் சொல்ல தைரியமாக சொல்கிறேன், நீங்கள் நான் சொல்ல கத்தருடைய ஆலயத்தை கத்தரை கட்டிட்டு வாருங்க, அதுக்கான தேவையில் கதை எப்படியா சந்திச்சிடுவோம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. இந்த நம்ம சர்ச்சில் இந்த பால்கனி வேலை ஆரம்பிக்கும் 22,000 வச்சு தான் ஆரம்பித்தோம், ஆனால் அது 2,00,000 முடியும் போது கத்தை தான் சந்தித்தார். நீங்கள் எல்லாம் உற்சாகமாக பண்ணிங்க, நான் மாற்று அதில் கதக்க கத்திர நன்றியோட துதிக்கிறேன் சோதரிக்கிறேன்.
எதுக்காக சொல்றேன்னா அப்போ இன்னைக்கு செய்தியின் தலைப்பு காலம் இதுவோ அதாவது நாம் அமர்ந்திருக்கிற காலம் இது அல்ல சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய காலம் இதுதான் நம்முடைய ஆத்மாவை நம்முடைய ஆலயமாகிய நம்முடைய ஆத்மாவை சரி செய்து கர்த்தரை வருகைக்கு எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டிய காலம் இதுதான் தேவனுடைய ஊழியங்கள் கட்டப்பட உற்சாகமாக கொடுக்க வேண்டிய காலம் இதுதான் இந்த மூன்று காரியங்களை நாம் செய்யும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மீதான ஆசீர்வாதம் என்ன பண்ணார் நிச்சயம் பார்த்து கொள்வார் இல்லையா பாருங்க தாவீது இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டான் அவன் என்ன பண்ணானா கர்த்தருக்கா சகோதரித்துவத்தை கொடுத்துருக்கு எனக்கு உண்டானதை என்ன பண்ணுறான் கொடுக்குறான் இப்போ அவன் என்ன நினைக்கல ஐயோ எனக்கும் பிள்ளைக்குட்டி இருக்குதே என் பிள்ளைங்களுக்கு நான் என்ன சரி என்ன பண்ணல கவலைப்படல ஏன்னா அவன் தன் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாததுனால அவனுடைய பிள்ளைகளை குறித்து யார் கவலைப்பட்டது கர்த்தர் கவலைப்பட்டார் இல்லையா அவங்க பையன் சாலமோன் தாவீதை காட்டிலும் செழிப்பாகவும் ஆசீர்வாதமாக வாழ்ந்ததுக்கு காரணம் என்னன்னா அவன் தன் பிள்ளைகளுக்கு வைத்திருந்ததை கூட யாருக்கு எடுத்து கொடுத்தான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எடுத்து கொடுத்தான் அப்படின்னா ஆம் அருமையான தேவச்சனமே இந்த மூன்று காரியங்களை மனசில் வைப்போம் இப்போ பாருங்க நம்ம இந்த நாளில் உங்களுக்கு எல்லாருக்கும் கைப்பிரதி கொடுக்குறதுக்காக வச்சுருக்குறோம் இல்லையா நான் சொல்கிறேன் கொஞ்சம் சுவிசேஷம் என்ன பண்ண இந்த கடைசி நாட்டில் சொல்லுங்க உங்கள் வாயிலேருந்து புறப்படுவது நான் சொன்ன வேறு ஒன்றுமே தெரியல நான் சொல்கிறேன் நீங்கள் சொன்னால் அது நடக்குமா நடக்காதா எதுவுமே விசுவாசிக்கிறீங்க இப்போது நாகமானுக்கு ஒரு அற்புத சுகம் வந்துச்சு இல்லையா யாரால் வந்துச்சு சொல்லுங்கள் யாரால் வந்துச்சு எலியஸ் எலிசா திருக்கசியா கர்த்தரா யோர்தான் நதியா அந்த சின்ன பொண்ணுங்க அந்த பொண்ணு சொல்லிடுச்சு வாய திறந்து நானு அங்கே போனா நல்லாயிடும் கர்த்தருக்கு பிரச்சனை என்னன்னா அந்த பொண்ணு சொல்லிடுச்சு அது சுவிசேஷத்தை அறிவிச்சிருச்சு அந்த பொண்ணு சொன்ன வார்த்தையை நான் என்ன பண்ணி ஆக வேண்டும் கனம் பண்ணியாக வேண்டும் எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஹல்லேலூயா அருமையான தேவஜனமே கர்த்த இஸ்ரவேல் ஜனங்களை எங்கிருந்து விடுவிக்க வேண்டும் எகிப்திலேருந்து விடுவிக்க வேண்டும் மோசே குடும்ப சொல்லார் நீ வா உன நான் போய் என்ன பண்ண விடுவிச்சுட்டு வரலான்னு போகிறார் கூட போகிறாரு ஆனால் அங்கே நிறைய அற்புதங்களை செய்கிறார் எதுக்காக செய்கிறாருன்னா அந்த சுவிஷ அந்த ஜனங்கள் மற்றவர்கள் யாரும் அறிந்து கொள்ள வேண்டாம் கர்த்தர் தான் தெய்வம் அப்போ நான் சொல்கிறேன் சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கண்டிப்பாக என்ன பண்ணலாம் நடக்கும் எதமே ஆமாக்கிறீங்க நான் சொல்கிறேன் நீங்கள் சுகம் வரும்னா கண்டிப்பாக கத்த சுகத்தை தருவார் எத்தனை எப்பேற்பட்ட வியாதி அதனால் அற்புத சுகத்தை கத்த தந்து ஒரு நல்ல சாட்சியாக உங்கள் வார்த்தை என்ன பண்ண கத்த கனம் செய்யவே கனம் செய்வார் இல்லையா அவ என்ன பண்ணுங்கள் இன்னையிலேருந்து முடிவு பண்ணுங்கள் இனிமேல் நான் காலத்தை என்ன பண்ண மாட்டேன் தாமதம் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக நான் என்ன பண்ண போகிறேன் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன் வா இந்த ட்ராங்க்ஸ் எல்லாருக்கும் எடுத்து கொடுப்பேன் இன்றைக்கி கொடுப்பாங்க எல்லோரும் கூட இந்த பக்கம் பிரைட் எடுத்து கொடுப்பாங்க எல்லோருக்கும் கூட சிசஸ்ல சீக்கிரம் முடிக்கலாம் ரெண்டாவது என் வாழ்க்கையில் தனிப்பட்ட ஜீவிதத்தில் இருக்கிற குறைகளை எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன் இன்றைக்கி அறிக்கையிட்டு கர்த்தருடைய வருகைக்கு என்றைக்கு ஆயத்தமாக போகிறேன் இப்போதே ஆயத்தமாக போகிறேன் மூன்றாவது இந்த ஊழியங்கள் தேவ ராஜ்யங்கள் கட்டப்பட நான் என்ன பண்ண போகிறேன் உற்சாகமாக கொடுக்க போகிறேன் இங்கே ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க நாகமான் வந்து கொடுக்குறான் யார் வேண்டான்னு சொன்னது என்னை பாருங்கள் முடிச்சிடலாம் நம்ம நாகமான் கொடுக்க யார் வேண்டான்னு சொன்னது எலிசா வேண்டான்னு சொல்லிட்டான் யார் வேணும்னு சொல்கிறது கேஎஸ்சி போய் என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் எனக்கு ஒரு ஒரு தலந்து வெள்ளியும் ஒரு ட்ரெஸ்ஸும் கேட்குறான் அவன் சொல்ல ரெண்டு ட்ரெஸ்ஸு ஒரு என்ன பண்ணான் ரெண்டு தலந்து அதாவது கேஎஸ்சி என்ன பண்ணான் தூக்கம்லாம் தூக்கிட்டுறான் நல்ல ஒரு விஷயம் நல்ல வேணுங்க எலிசாவுக்கு அவன் கொடுத்தது காணிக்க ஊழியத்துக்காக எலிசா சொன்னால் இட்ஸ் என்எஃப் என்கிட்ட இருக்குது போதும் கிளம்பலான்னு கிளப்பிடுறான் கேஎஸ்சி கேட்டது எதுக்காக கேட்டானா அவன் யாருக்காக கேட்டான் ஊழியத்துக்காக கேட்கல யாருக்காக கேட்டான் தனக்காக நல்லா கேட்டீங்க ஒரு விஷயம் நல்லா புரியுங்க நீ நல்லா புரியுங்க எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி இன்க்ளூடிங் மை செல்ஃப் நானாக இருந்தாலும் நான் எனக்காக கேட்டு வாங்கி அந்த காரியத்தை செஞ்சேனா யாருக்கு நான் கத்துற யாருக்கு கணக்கு கொடுக்கணும் நான் நிச்சயம் கணத்துக்கு கணக்கு நானாக இருந்தாலும் சரி யார் எந்த ஊழியக்காரன் சொன்ன ஊழியக்காரன் வாங்கிட்டானா நாகமான் கொடுத்துட்டு நாகமான் உச்சமாக கொடுத்துட்டு போயிட்டோம் நாகமான பொறுத்த வரைக்கும் சரி நம்ம இவ்வளோ காணிக்கை கொண்டு வந்தோம் ஏதோ கொஞ்சம் காணிக்கையாக கொடுக்க முடிஞ்சுதே சந்தோஷமான பண்ணா அவன் மனசில் நான் கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்துட்டு போயிட்டான் ஆனால் கணக்கு கேட்டது யார் கர்த்தர் கேட்டேன் நான் சொல்கிறேன்
நீங்கள் கொடுக்கிற காணிக்கைக்கு சரியான செலவினங்களை ஊழியர்களோ ஊழியக்காரர்களோ செய்யலாம். கண்டிப்பாக என்ன பண்ணோம், கணக்கு கொடுக்கணும். அது நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம கணக்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பாக கத்தனை பண்ணுவார். அந்த ஒருத்த அந்த சொல்லாமல் இல்லை, இந்த ஒரு தாளந்து ரெண்டு தாளந்து அவர் சொல்ல போகிறேன், நீ ரொம்ப மோசமான ஆள், கத்தரை எப்படி எப்படிப்பட்டவர், ரொம்ப மோசமான ஆள், கேஎஸ்சி செஞ்சது என்ன பண்ணலாம், வாங்கிட்டு வந்தான், அவனுக்கு என்ன பரிசு கிடைச்சது, நாகம்மான் காணிக்கை மட்டும் கொடுத்துட்டு போகல, கூட எது கொடுத்துட்டு போயிட்டான். ஏன்னா அந்த காணிக்கை சரியான வழியில் அவன் என்ன பண்ணல, தேவராஜ்யம் கட்ட முடியாது வாங்கலை, தன் சொந்த வீட்டை கட்ட முடியாது, தன் குடும்பத்தை கட்ட முடியாது வாங்கினதுனால கூட என்ன வந்துச்சு, சபமும் வந்து சேர்ந்து நம்ம எல்லாம் எழுதி நிற்கலாமா, வேலை ஜபிச்சு முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே சோத்திர ஆண்டவரே, சோத்திரங்க தாவு, கிருபக தாவு, கிருபக தாவு. இந்த வேளையில் நாம் கர்த்த நாமத்தை மயமிக்கண்டு காணிக்க செலுத்தி கர்த்த நாமத்தை மயம்படுத்த போகிறோம். கர்த்த பெருமாள் என்று கடைசி நாட்டில் ஜீவிக்கிறோம் இல்லையா. ஒரு விஷயம் கூட நான் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லிட்டு காணிக்கைக்குள்ளே போகலாம். இது கடைசி நாட்கள், இது இனிமே இது காலமா, காலமா இது காலம் இதுவா, ரெண்டுக்கு ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் கேட்குது. எலிசா கேட்டதும் இது காலமா, ஆகையில் கத்தர் கேட்குது காலம் இதுவா. அங்கே அவன் கேட்குறான், இதெல்லாம் நீ இதெல்லாம் வாங்க சொத்து பத்திரம் வாங்க காலமா, இல்லை இது வந்து கர்த்தர் உங்களையும் என்னை அழைத்தது உன்னதமான ஒரு அழைப்புக்காக. இட்ஸ் அ பாசிங், கொஞ்ச நாள் இருந்துட்டு போக போகிறோம், ஒரு நிரந்தரமான ஒரு நித்தியமான ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போக போகிறோம். அப்போது கர்த்தர் அங்கே போய் கேட்க போகிறேன், நீ எவ்வளோ பேருக்கு சுவிசேஷ மகளே, நீ எத்தனை பேருக்கு என்னை பற்றி சொன்னேன், வெட்கப்பட்டியா, இன்றைக்கி சில பேருக்கு சுவிசேஷ சொல்ல வெட்கம் வருது, நான் சொன்ன கேட்பான், அந்த பெண் வெட்கப்படலை, தன் குறைவுகளை முன்னிறுத்தலை. உங்களுக்கு சில குறைகள் இருக்கலாம், அந்த குறைகளை முன்னிறுத்தாதீங்க, முன்னிறுத்தினீங்கன்னா ஒருபோதும் சுவிசேஷத்தை அறிவிக்கவே முடியாது. சகோதர சௌகரியம், தைரியமாக சுவிசேஷத்தை சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். நீங்கள் எதை அறிக்கை செய்வீங்களோ அதை என் ஆண்டவர் நிறைவேற்றி மகிமைப்படுவார். நீங்கள் அல்ல, நான் அல்ல, மற்றவர்கள் அல்ல, கர்த்தருடைய சுவிசேஷம் நீங்கள் அறிவிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு கொண்டு செய்து மகிமைப்படுவார். அது மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கும் போது கர்த்தர் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இப்போ இந்த நாகமான் திரும்ப வீட்டுக்கு வரான், இப்போ அந்த பொண்ணை பார்க்கும்போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லுவாங்களே, சில விஷயங்களில் சில உலகப்புறமாக பேசுவோம் பார்த்தீங்களா, அம்மா நீ தான்மா எனக்கு தெய்வம்னு சொல்லுவாங்க, அதாவது தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடிடுவான். இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு மரியாதையை பெற்றுக் கொடுத்தது அந்த சின்ன பெண், ஒரு சுகத்தை பெற்றுக் கொடுத்தது அந்த சின்ன பெண், ஒரு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுத்தது அந்த சின்ன பெண். சகோதரே சகோதரிய, இந்த கடைசி காலத்தில் இன்றைக்கி நம்ம இன்னும் சுவிசேஷத்தை நம்ம அப்புறமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி காலத்தை ஒத்தி போடாமல் இந்த நாளிலேருந்து ஆரம்பிப்போம். சுவிசேஷம் நான் அதை சொல்ல போகிறேன், இந்த கைப்பிரதி எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன், என் வாயால் இயேசு தான் தெய்வம்னு சொல்லி சொல்ல போகிறேன். ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாது அவரவர் விருப்பங்க, நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை, சொல்லிவிடுவோம் இயேசு தாங்க தெய்வம், இயேசு தாங்க நம்முடைய பாவங்களை சுமந்து தித்த ஒரே தெய்வம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும்னு சொல்லியும், நம்ம மற்ற தெய்வங்களையோ மற்ற குறை சொல்ல நம்ம நம்முடைய நாவை திறக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உயர்த்திப்படிங்க, அவர் நிச்சயம் தம்முடைய நாமத்தை உயர்த்துவா, அவருடைய ராஜ்யம் கட்டப்படும். ரெண்டாவது, தேவனுடைய ஆலயமாகிய நமக்குள்ளே அந்த ஆலயம் சீர் செய்ய ஒப்பு கொடுங்க. அந்த கண்களை மூடுவோம். நமக்குள்ளே இருக்கிற குறைகள் எல்லாம் நமக்கு தெரியும், நம்மை உருவாக்கின உண்டாக்கின கர்த்தருக்கும் தெரியும். இந்த வேளை நம்முடைய கர்த்தர் நம்முடைய மட்டில் வந்திருக்கிறார், அவர் விரும்புகிறது இனியும் காலம் செல்லாத மகளே மகனே ஒப்புக்கொடு, உன்னை ஒப்புக்கொடு. அந்த எலிசாவுக்குள்ளே இருந்த அந்த கான்ஃபிடென்ஸ், என் இதயம் என் மனசும் கூட வரலையா, நீ எல்லாம் தெரியுமே உனக்கு தான், என்னை பற்றி தெரியுமே. இன்றைக்கி கர்த்தருக்கு முன்னாடி நம்மளால் சொல்ல முடியுமா, ஆண்டு என் மனசு உங்களுக்கு முன்பாக இருக்குதுப்பா, யூ நோ த இன் அண்ட் அவுட் ஆஃப் மை ஹார்ட், எனக்குள்ளே பரிசுத்தம் இருக்குதா, அழுக்கு இருக்குதா, என்ன தவறு இருக்குது, எதில் நான் சீர்படணும் சொல்லி உங்களுக்கு தெரியும். ஒருவேளை நம்மளுக்குள்ளே குறைகள் இருப்பினா இந்த வேளை கண்களை மூடி கத்தத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம், கிருபியை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கரங்களை உயர்த்தி இயேசுப்பா என்ன ஒரு முறை பாருங்கள், அந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் போகிறோம், ஆண்டு என் மேல் கிருபியாயிருன்னு சொல்லி கத்தத்தில் கேட்டது போல் இந்த கால வேளை தேவசமத்தில் நம்முடைய ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுப்பா என் மேல் கிருபியாருங்கப்பா, என் குறைகளை என் குற்றங்களை என் மீறுதலாம் எனக்கு மன்னிங்க, இது உம்முடைய ஆலயம் அல்லவா, நான் இந்த ஆலயத்தில் சீர் செய்யப்பட வேண்டிய கண்ணில் இப்பொழுதே சீர் செய்யுங்க,
இப்பொழுது சீர் செய்து அந்த எலிசா சொன்னது போல் நான் உமக்குன்பாக என் மனசு உங்கள் கூட இருக்குது பாவம் என் மனசு உங்கள் கூட இருக்குது என் மனசில் நீங்கள் இருக்கிறீங்க என் ஆத்மாவில் நீங்கள் வாசம் பண்ணுறீங்க என் ஆத்மா சீராக இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க என்று நான் தைரியமாக சாட்சி சொல்லத்தக்கதாக என்னை நீங்கள் மாற்றி மயப்படுப்பான்னு சொல்லி சொல்லுங்கள் கத்திரவங்களை ஆஸ்வதிப்பாராங்க அருமையான தேவச்சனமே உற்சாகமாக கொடுக்குறவர்களை கத்த பிரிமாறுறேன் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட நம்முடைய கரங்களை உற்சாகமாக நீட்டுவோம் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் கத்திர அதிகத்தில் அதிகாரி வைப்பான் கத்திரிக்கென்று கொடுக்க கற்றுக்கொள்வோம் கத்திரங்களை ஆஸ்வதிப்பாராங்க இந்த வேலையை காணிக்கையை கத்திர ஆஸ்வதிக்க முடியாது நம்ம ஜாமெல்லாம் எங்கள் அன்பில் இப்போ நான் எங்களை அதிகமாக நேசி நல்லது அப்புறம் இந்த வேலையுடைய பிள்ளைங்க நான் அம்மாக்காய் கொண்டு வந்து இந்த காணிக்கையை நீங்கள் ஆஸ்வதிக்க முடியாக இதற்குரிய பலனை நீர் இம்மல் மல்மாக கொண்டு கொண்டு அந்த மயப்பட முடியாது செபிக்கிறேன் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் இப்போ நான் ஆமேன் பாஸ்டமாக ஜாம் பண்ணுவாங்க ஸ்தோத்திரங்க தாவே உம்மை துதிக்கிறோம் சௌத்தரிக்கிறோம் ஐயா எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே தகப்பனே இந்த நாளின் கூடகத்தாவே நீங்கள் பேசி நம்முடைய திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா தகப்பனே எங்களை எப்போதும் கத்தாவே பக்குவப்படுத்துகிற கட்டி எழுப்புகிற எங்கள் அன்பு தகப்பனையா இந்த நாளில் நீங்கள் பேசின வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா உம்முடைய ஆலயத்தை கட்டுகிறவங்களா எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றுங்க ஐயா சிவிசேஷம் அறிவிப்பது எங்கள் மேல் உள்ள தலையாய கடமையாக இருக்கிறபடியால் ஐயா தகப்பனே நாங்கள் தருணம் கிடைக்கும் போதெல்லாம் ஐயா எல்லாம் வழியிலும் ஐயா தகப்பனே உண்மை அறிவிக்கிற ஒரு மகனாய் மகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பன் மாற்றுங்க ஐயா அந்த சிறுப்பன் கத்தாவே அடிமைப்பட்ட அந்த சூழலிலும் சிவிசேஷத்தை அறிவித்தது போல ஐயா நாங்கள் ஒவ்வொருவரும் கத்தாவே எல்லாம் வழியிலும் அறிவிக்கிறவங்களா எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக ஐயா அது மாத்திரமல்ல ஐயா எங்கள் ஆலயத்தை எப்போதும் நாங்கள் கத்தாம்பே பரிசுத்தமாய் வைத்துக் கொள்கிற ஒரு பாக்கியத்தை நீங்க தாங்க ஐயா தகப்பனே அந்த எலிசா கத்தாம்பே தன்னை ஒரு சாட்சியை நிறுத்தினது போல நாங்கள் எப்போதும் கத்தாம்பே என் இயேசு வரும்போது நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம் எதிர்கொள்ள என்று சொல்லி அந்த ஒரு ஆயத்தம் பரிசுத்தம் எப்போதும் எங்களுக்கு இருக்கட்டும் ஐயா தகப்பனே அப்படி எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க ஒவ்வொரு நொடி பொழுதும் எல்லா வழியிலும் நாங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க நீங்க உதவி செய்யுங்க ஐயா அது மாத்திரமல்ல எங்களுடைய உழைப்பு உங்களுக்கு கொடுத்து கர்த்தாவே உங்கள் ஆலயத்தை கட்டுகிறவளாய் உங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் உற்சாகப்படுத்துங்க ஐயா உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் பிரியப்படுகிற எங்கள் அன்பு தகப்பான் அப்படியா உற்சாகமாய் கொடுக்கிறவங்களாய் அப்பா வார்த்தையன் திருச்சவன் எல்லா பிள்ளைகளும் நீங்கள் மாற்றி ஐயா அது நிமித்த நாங்கள் விசேஷித்த ஆசவங்களை சுதந்திரித்து மகளை கர்த்தர் உதவி செய்யுங்க இம்மட்டம் பிள்ளையில ஆசுவத்தை தொடர்ந்து ஆசுவத்தவங்க நாமத்தை மயப்படுத்த முடியா ஜெபிக்கிறோம் இயேசுன் மூலம் ஜெபங்களும் ஜீவன்ல நல்ல பிதாவே அம்மேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா என் ஆத்மாவே ஆமேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதாகாலம் இருப்பதாக ஆமேன் பிரைஸ் எல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்